மதிமுகம் தொலைக்காட்சியில் விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நீர்தான் தலை நீர் தான் தலை போட்ட வான்மதியோ கான்ட்ராக்டர் அப்டேட் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது ஒருத்தோட பேட்டி எடுக்க வரல பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள் ஊருக்குள் ஊரை விட்டு உங்களிடம் நாங்கள் பேட்டி எடுக்க வேண்டுமா வெட்கம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்குது எத்தனை லிஸ்ட் ரொம்ப பேசுபா பாவம் கணக்கு தெரியவில்லை கோமியம் என்ன செய்வார்கள் எது எனக்கு கணக்கு தெரியலையா சொல்றேன் கேளு மோஷன் போஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்த எங்களுக்கு இன்னும் ஒரு வால் போஸ்ட் அடிக்கல ஃபேன்ஸ் எவனோ எங்களை ட்ரெண்ட் பண்ணல மக்கள் சேவை செஞ்ச எங்களுக்கு இன்னும் பாராட்டு விழா எடுக்கல இவ்வளவு ஏன் ஒரு மிஸ்டுக் கால் கொடுத்து கட்சியில ஜாயின் பண்ணல என்ன நினைச்சின்னு இருக்கிறீங்க எல்லாரும் ஆஹ் போஸ்டர் ட்ரெண்டிங் பாராட்டு விழா மிஸ்டு கால் தலை நடிக்கிறாரு நாங்க பாக்குறோம் உனக்கே நடிக்க வேண்டும் போஸ்டர் எங்க கூட ஸ்டேடியம் வந்தாயா போர்டு அடித்தாயா அடித்த போர்டு கேமரா முன்னாடி தூக்கி ஆட்டி தான் காமிச்சாயா இல்ல அங்க ரோட்ல போஸ்டர் ஒட்டி கொண்டிருக்க எங்க பிள்ளைங்க உங்களுக்கு பக்கத்துல உட்காந்து டீ ஆத்தி பணி புரிந்தாயா நீ என்ன ப்ரொடியூசர் போனி கபூர் இல்ல டைரக்டர் வினோத்தா நீ ஏன் போடுகிறாய் ட்வீட் யாருக்கு அடிக்கணும் போஸ்டர் எதற்கு பண்ணனும் ட்ரெண்டிங் தல ரசிகர்கள் தலைக்காக உயிரை கொடுப்பாங்க ஆனா தலை பேரை சொல்லி தாமரை ஆடு நடிச்சிட்டு

நான் கூட சரி எதும் இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட்லேயே போடுவா கேட்டடிச்சு அப்படியே டிவியை போட்டால் அங்கே ஒரு அதிசயம் அற்புதம் வேறு யாரும் இல்லை தலைவர் தான் என்ன சொல்லியிருக்காரு அரசியலுக்கு நான் வர்றதை பற்றி விரைவில் ஆலோசித்து முடிவெடுக்கிறேன் மறுபடியும் முதலே தான் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே படியேறி பால்கனி போனார் வேலை போயிட்டு பத்திரிக்கைக்காரலாம் போகக்கூட இல்லை அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு முடிவுபட்டேன் இனிமேல் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் நான் கண்டிப்பாக வரமாட்டேன் டீ சொல்லி ஆர்டர் பண்ணி வர்றதுக்குள்ளே ஒரு முடிவு சேஞ்சு சரி பரவாயில்ல ஆனால் இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோனில் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ கூட ஐயா நல்ல முடிவு தான் எடுத்திருக்காரு நீங்கள் இன்னும் நூறு படம் நடிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுது இது பரவாயில்ல நேற்றைக்கு ஒரு அதிசய அற்புதம் நடந்துச்சு என்ன தெரியுமா அதாவது பல நாள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வெயிட் பண்ணி பிரியாணிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தன்கிட்ட கூப்பிட்டு வச்சு உப்பு மாலை புளியை கரைச்சி ஒரு டிஷ்ஷு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த அப்டேட்

ஆனா சாப்பிட்டு போன ஒருத்த ஏப்ப இன்னொருத்தன்ற மாதிரி ஒரு ஆள் உட்காதுனால மட்டும்தான் இந்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னு ஒரு ட்வீட்டு போட்டுருந்தாங்க பாருங்க அதுக்கு ஸ்வீட்டு கொடுத்துருக்காங்க மறுபடியும் நம்ம பசங்க அந்த ஸ்வீட் எல்லாம் எடுத்து பிரித்து பார்சல் படி கொடுத்துருவோம் ஆக்சுவல் ட்வீட்டு இதுதான் நான் வெற்றி பெற்ற உடனே இங்கே பார்த்தீங்களா வலிமை அப்டேட் வந்துருச்சு அப்புடின்னு அக்கா போட்டதாக கீழே ஒருத்த போட்டிருக்கா பாருங்க இதை கேட்டு போனி மாமா அதான் போனியாக போனி கபூர் அவர்த்த செல்லம் அப்படி கூப்பிட்றாங்க உறவு முறை போல் போனி மாமாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு யார் நீ அப்படின்ற மாதிரியே இருக்குது ஆனால் பரவாயில்ல உட்காந்து யோசிச்சு தான் போட்டிருக்காங்க நாங்கள் ஊர் பூரா ஒரு ஸ்டேடியம் விடாமல் போர்டு போட்டு கேட்போமா நீங்கள் கிரெடிட் வாங்கிட்டு போயிருவீங்களா இதுதான் உங்களுக்கு வேலையா அப்புடின்னு நான் கேட்கலை இங்கே ஒரு ரசிகர் கேட்டிருக்காப்பில அவர் பேர் கூட எனக்கு படிக்க வரல நீங்கள் படிச்சுக்கோங்க சரியா வர வர ரொம்ப குசுபு பிடிச்ச வேளா இருக்காங்க இவைய கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போயிட்டு வலிமை அப்டேட் கேட்க வேண்டியது வலிமை அப்டேட் வர்ற இடத்துல ரபேல் அப்டேட் கேட்க வேண்டியது அதாவது இந்த ரபேல் ஸ்கேமை பற்றி அப்படியே சொல்லிட்டிருக்கேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புடின்னு அவர் பாணியில் கேட்டிருக்காங்க இதுக்கு அக்கா கிட்ட பதில் இருக்குன்னு நினைக்கிறேன் அக்கா இப்போ வந்து இன் காஷ்மீர் அப்படின்னு கூட போடலாம் சொல்ல முடியாது பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வேறு எங்கேயாவது கூட போகலாம் ஏன்னா உட்காந்து இங்கே பார்க்குறதுக்கு அக்காவுக்கு நேரம் இல்லை இல்லையா ஊரில் அவ்வளோ பிரச்சனைப்பா டேய் இவரை ஏன் அக்கா கொண்டாந்து போட்டீங்க ஐயோயோ அக்கா உங்களை சயின்டிஸ்ட்டு கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்கள் பெருமைப்படுறதா வருத்தப்படுறதான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனால் உங்களை காட்டிலும் இவர் பெட்டருங்கிறது வந்து தெரியல எனக்கு தெரியலை வேற யாராவது வந்து எதாவது சொல்லுவாங்க உங்களை இட்லி உப்பு போட்டால் சொல்லியிருக்கா ஐஏக்கா என்ன போட்டிருக்கா அவசரத்துக்கு எதுவும் இல்லை அதான் அந்த உருட்டை எடுத்து உருட்டிட்டு அப்படியே அப்பா அப்பா உங்களை மாதிரியே அந்த அக்காவுக்கும் பரவாயில்ல கீழே இன்னொருத்த போட்டுருக்க பாருங்கள் மங்கி பாத் எடுக்க ஒரு பிரதமர் சினிமா அப்டேட் கொடுக்க ஒரு எவ்வளியே சும்மா காம்பினேஷன் இந்த மாதிரி அதான் ரஜினி கமல் அஜித் விஜய் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் சொல்ல வர்றாங்க பரவாயில்ல உங்களை அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி வச்சுருக்காங்கல்ல தாத்தா கிட்ட பேசி பெட்ரோல் விலையை குறைக்க சொன்னால் நல்லாயிருக்கும் யார் தாத்தா கிட்ட அவரை பார்த்து அவனை சேவ் பண்ணிட்டு வந்து அஜித் மாதிரியே இருப்பாப்புல தெரியுவா சும்மா தெரியாமலாம் பேசக்கூடாது ஆ ஐயா இங்கே பாருங்கள் எவ்வளோ பாரு உங்கள் தொகுதிக்கு நீங்கள் உழைத்ததற்கான முதல் காரியம் இன்னும் இந்த மாதிரி நிறையா உங்கள் படி சிறக்க வாழ்த்துக்கள் இதை விட சிறப்பான விஷயம் நீங்கள் செய்து விட முடியாது என்ன சொல்கிறாங்க தெரியுமா அதாவது நீங்கள் வந்து இந்த வெறும் இந்த போஸ்டரோட வந்து விட்டுறக்கூடாது நீங்கள் நிறைய என்ன டீச்சர் வாங்கி தரணும் படத்தை ரிலீஸ் பண்ணி தரணும் நூறு நாள் நீங்கள் தான் ஓட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஓட்டுறாங்கக்கா நான் ஓட்டலை நல்லா பார்த்தேங்க எல்லாம் இங்கே நல்ல ஸ்க்ரீன்லலாம் எடுத்து வச்சுருக்காங்க ஐயோயோ ஏன் வாருகளை உங்களை எம்எல்ஏ வேலைக்கு தப்பாக எடுத்துருக்காங்கலாம் இது உங்களை தெரியல ஆக்சுவலி நீங்கள் கோவப்பட வேண்டாம் உங்களுக்கு ஓட்டு போட்டாயே பார்த்தீங்களா அவங்க தான் கோவப்படணும் எங்களை என்ன அவங்க இதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுவாங்க நான் வெற்றி பெற்றதும் வலிமை அப்டேட் வந்து விட்டது நீங்கள் போட்டதை அப்டேட் பண்ணியிருக்காங்கக்கா ஏம்மா நீ தோத்து போயிருந்தா என்ன அஜித் நடிக்காமலாம் இருக்க போகிறாரு என்னப்பா பாடிங்க இப்படி வா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க பக்கத்தில் பாருங்களே ஏன் இப்படி ஏன் இந்த போஸ்டில் உட்கார வச்சுருக்காங்க தானே தெரில இந்த போஸ்ட்டை போட்டவன் பயந்துக்கிட்டே போட்டு பாட்டு அவன் மூஞ்சில அந்த பீதி தெரியுது பாருங்களேன் நட்ட அது சரி உங்கள் வாயி உங்கள் உருட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உருட்டிக்கலாம் யார் கேட்க போகிறேன் இப்போ நீங்கள் கேட்டதை போனிக்க எதுவும் கேட்க போகிறாரா நீ கேட்டதுனால தான் நான் போட்டேன்ட்டு இல்லை அஜித் இதை சொல்ல போகிறா நீங்கள் நீங்கள் ஜெயிக்கலாம் இந்நேரம் நாங்கள் ரிலீஸ் பண்ணாமலே போயிருப்போம் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் ஊர்ட்டுங்கக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹலோ யார் சாரா அப்படியா என்னது நான் சொன்னதுனால தான் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிங்களா மோடிஜிக்கு நன்றியா சொல்லிடுற இது யாரும் இல்லை உங்கள் மனசாட்சியா அப்படின்னு அவன் தான் போட்டுருக்கா நீங்கள் கரெக்டு தானே ஏன்னா இதுக்கும் அவர்கிட்ட தான் நன்றி சொல்லணும் அவரோட லிஸ்ட்டில் அந்த ஃபிட் இண்டியா லிஸ்ட் இருக்கு இல்லையா அதில் இதையும் சேர்த்துக்கங்க அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக படம் வர்ற வரைக்கும் இதை வச்சு ஓட்டணும்ல அடுத்த எலெக்ஷனில் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுங்க மறுபடியும் ஓட்டு போட்டுருவாங்க உங்களுக்கு அவ்வளோ இயக்கம் ஆ ஐயவதியா சொன்ன இதுக்கு தான் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து கரெக்டாக எவ்வளோ ஹேண்டில் பண்ணாலும் லைட்டாக ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிருவோம் அவராக தேர்தல் வாக்குறதை நிறைவேற்றிட்டீங்க எப்போ ரிசைன் பண்ணுறீங்க இடத்தேர்தலுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கா கண்டிப்பாக எதிர்கட்சிக்காரனாக தான் இருப்பாங்க நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து கோவப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க அது ரொம்ப தப்பு இவங்க மக்களோட பணத்தை குறியாக புரியார்க்காய் உங்களை மாதிரி சேமிக்கிறதில்ல குறியாக ஐய ஐயய்யா ஏண்டா அக்காவை போயிட்டு காக்கான்றிய உனையெல்லாம் என்ன சொல்கிறது இங்கே பாருங்கள் எவ்வளோ குசும்பு இருக்கு உனக்கு அதாவது மேடம் காக்காய் உட்கார பலம் விழுந்த கதையா வலிமை அப்படியேட்டால் கூட நான் பணம் பலன்னு நான் ஒத்துக்கிறேன்டா ஆனால் அக்காவை போய் காக்கான் இருக்க பற்றியா இந்த காக்கா இப்போ இப்போ அக்கா இங்கே எதிரியமாக இருக்காங்க காஷ்மீரில் இந்த காக்கா காஷ்மீர் வரையும் போக முடியுமா என்னங்கடா நீங்கள் கொஞ்சம் கூட அப்டேட் இல்லாத பசங்களாக இருக்கா இல்லை இங்கே பாருங்களே ஏன் இவனுக்கு இதான் வேலையா அதான் என்ன வேலைக்கு உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களோ அதை முதல்ல செய்யுங்கன்றாங்க என்ன வேலைக்கு தேர்ந்தெடுத்தீங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இப்போ அவங்கள போய் கேட்க முடியுமா உங்களால் நாங்கள் எந்த வேலை அப்படி எதுவுமே தெரியாமல் தான் தேர்ந்தெடுத்தாங்களா இப்படி கேட்டாங்களே இல்லை மறுபடியும் நம்ம இந்த வேலையெல்லாம் விட்டு மக்கள் வேலைகளை பார்ப்போம் அப்புடின்னு அக்கா எப்படியாவது நினப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா அதை விட்டு தெரியல அதுக்கப்புறம் இதே என்னடா அது இப்போ இல்லாமட போகிறது கருமம் இதெல்லாம் எம்எல்ஏவா இதெல்லாம் எம்எல்ஏ செய்கிற காரியமானதை அப்படி ஸ்லோ மோஷனில் சொல்லியிருக்கா வேறு எதுவும் இல்லை ஸ்கூல் குழந்தை மாதிரி போஸ்ட்டு போட்டுக்கிட்டு அக்கா இவன் உங்களை கலாய்களகா உண்மையில் உங்களை ஒரு குழந்த மாதிரி உங்கள் மனசு அப்படியே வெளில மனசு உருக்கி எடுத்துரும் அதை கொ எவ்வளோ டென்ஷனாலும் அந்த குழந்தை முகத்தை பார்த்தா மனசுனுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அந்த சந்தோஷம் கிடைக்கிற ஒரு ஃபீலில் தம்பி எழுதியிருக்காப்புல நீங்கள் எதுவும் தப்பான்னு நினச்சிக்காதீங்க மகாத்மா காந்தி வரையும் போயிட்டாய்யவா தான் எடுத்த தச்சு இல்லை அகிம்சையெல்லாம் ஒரு அளவுக்கு தான் கடுப்பை கலப்புனா அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லிட்டேன்னா நான் பாட்டிப்பேன் இது காந்தியாரே சொன்ன மாதிரி ஒரு மாப்பிங் பண்ணி போட்டிருக்காங்க ஏன்னா இது கண்டிப்பாக மாப்பிங் தான் காந்தியார் இப்படி சொல்லியிருக்க மாட்டார் நான் ஆனித்திரம் நம்புகிறேன் ஆனால் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா கமெண்ட் செக்ஷனில் உச்சபட்ச ஆபாசம் ஏதோ இவங்க விளையாட்டுக்கு சொல்கிறாங்க அதை நீங்கள் விளையாட்டு கலாச்சுக்கு விடுவீங்க அப்படின்னு பார்த்தா சீரியஸாக எடுத்துக்கிட்டு அறிவில்லாமல் நடந்துக்கிறீங்களே அக்கா அறிவோடு தான் போட்டிருக்காங்க இவங்க கமெண்ட் போட்டவங்க தான் அறிவு இல்லாமல் போட்டிருக்காங்க நீங்கள் கோச்சு கதைங்கன்னு சொல்லிட்டேன் இன்னொரு தடவை அக்கா எவ்வளோ அறிவாளித்தனமாக போட்டாலும் இவங்க அறிவு கட்டத்தனமாக திட்டமாட்டாங்க சரியா ஜாலியாக இருக்க ஜெயப்படலாம் எடுமே ஏ ஏண்டா இந்த மொக்கையெல்லாம் பார்த்தா சிரிப்பு தாவறுது உருட்டாக இருந்தாலும் ஒரு நியாயம் உருட்டுன்னு ஆகி போச்சு அப்புறம் அதில் என்ன நியாயம் அநியாயம் நாங்கள் சொல்கிறது தாண்டா உருட்டு நாங்கள் இப்படியும் உருட்டுவோம் அப்படியும் உருட்டுவோம் முடிஞ்சால் அவங்களுக்கு படுக்க வச்சு மேலேயும் உருட்டுவோம் நீங்கள் முடிஞ்சா கேளுங்க முடியாட்டி போங்கடா ட்விட்டர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கன்ற இதே ஆனால் இதுக்கு கோயம்புத்தூர் கரைங்களை எதுக்கு எழுக்கிறாங்கன்னா என்ன தெரில இங்கே பாருங்களேன் என் நெத்தில் என்ன கோயம்புத்தூர் கரைனா எழுதி ஓட்டியிருக்கு இல்லை கோயம்புத்தூர் காரன் நெத்தில் எழுதி ஓட்டியிருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தத்தில் அடிக்க மீன் பண்ணுறீங்க அவங்கள பார்த்தா ஒன்று அப்படி இப்படி தெரியுதா என்ன ஏதோ தெரியாமல் போட்டாயப்பா அதுதான் அவங்கள தூக்கி கொண்டாந்து இந்த உருட்டை உருட்டுவிங்க இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டாங்கடா தயவு செய்து விட்டுருங்க இப்போயே புரிஞ்சுக்கிட்டு திருப்பாங்க இவங்க தனியாக பிரிச்சுக்கிட்டு போகிறப்ப மொத்தத்துக்கு நம்மளை எழுதி வாங்கிட்டு போகிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும் இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டாங்க நீங்கள் கவலைப்படாமல் இருங்க ஒருத்தன் கவிதையாகவே எழுதியிருக்கா அப்பா இருக்குது அன்சிகாவை முன்னாடி வச்சு உங்களுக்கு கவிதை எழுதியிருக்காள் அதாவது பல பல வடைகள் இருக்குது வாயில் நல்லா வருது எனக்கு அதை கேட்டால் வலிக்கு உடகு இதை யாருக்கு எழுதினா தெரில எதுக்கு எழுதுனாலும் தெரில பட் ஆனால் அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ வலி வேதனை இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது எவ எவனோ கஷ்டப்பட்டு வாங்கினதை எவனோ கஷ்டப்பட்டு கேட்டு அதாவது போனி கபூர் எதுக்கு கொடுத்தாலும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் நேரம் அவருக்கே ஃபோன் அடிச்சிருப்பாங்க ஏயா குடியா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இவங்க கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கினதை அம்மா ஒரே வார்த்தையில் எழுதி வாங்கிட்டாங்க புறம்போக்கு நிலத்தில் பட்டா போடுற மாதிரி தான் ஆனால் ஓனர்லாம் இங்கே தான் இருக்காங்க ஓனராக இருந்தாலும் உரிமை எனக்கு மட்டும்தான் அப்புடின்னு உரிமையோடு எடுத்து போட்டிருக்காங்க அதை விடுங்க வலிமை அப்டேட்டு ஃபஸ்ட்டு வந்தாச்சு இனிமேல் ரெண்டாவது அப்டேட்டையும் நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும்னு ரசிகர்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் கூடிய சீக்கிரம் அதை வாங்கி கொடுக்குறேன்னு நம்புகிறோம் நன்றி